ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனல் வழங்கக்கூடிய இலவச வரான் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரான் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா கவிஷ்ணா. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டோன் ஒர்க் சொந்தமாக பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னா நல்லா இருக்குது, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆகி 1 வருடத்தில் மட்டுமே அம்மா ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ கருத்து வேறுபாடுனால அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு விவாகரத்தும் பண்ணிட்டதுனால இவங்க இப்போ ரொம்ப வருடத்துக்கு தனிமையில் இருந்து இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பணம் வசதி ஜாதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஓரளவு நல்ல ஒரு குணமான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. வீட்டோட மருமகனாக வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. ஸோ தன்னுடைய அம்மா தான் நான் தான் பார்த்துக்கணும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயபிரபா. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக ஊதுபத்தி தயாரிப்பு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓரளவு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து காடுலாம் இல்லைங்க, 5-6 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இவங்களோட ஊதுபத்தி தயாரிப்பு தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறமா கணவர் வந்து இவங்க ஒரு குழந்தைய விட்டுட்டு வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையிலேயே இருந்தாங்க. ஸோ தன்னுடைய குழந்தைக்காக இப்போது மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இருக்கணும்னு அல்ல, நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நல்ல குணமுள்ள மணமகனாக வேணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும், என்னோடய குழந்தையும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கூடிய அன்பான துணையாக இருந்தால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சமையா. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க, அவரும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே தனியார் வேலையில் தாங்க இருக்காங்க, அதாவது கூலி வேலைக்கு தாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வீட்டு சைடுலேருந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திருமணமாகி 1-6 மாதத்துலேயே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டாங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. விவாகரத்து ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 1 சொந்த வீடு இருக்குங்க, 1-2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்குங்க, ஹஸ்பண்ட் சைடுலேருந்து கொடுத்தது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பாலாம் அப்பா அம்மா வீட்டு சைடு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ஸோ தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு நல்ல குணமான மணமகனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 1 டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே, 1 கூலி வேலையாக இருந்தாலும் சம்மதம், ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும், வேறொரு திருமணம் ஆகி விவாகரத்தானவராக இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம் போடக்கூடிய பதிவுகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.